வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். புத்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு மடங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உள்ள செல்வம் இரு மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் எத்தனை அவமானங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெறுப்பு, பகைமை, பழி வாங்குதல் என்ற சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உறவுகள் முறிந்திருக்கின்றன,
உறவுகளில் ஏற்படும் அந்த பிளவுகளால் நாம் எத்தனை அவமானங்களை அடைந்திருக்கிறோம், மனம் குறுகி போகிறோம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையோ இன்று உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுகிறது. பாருங்கள், நீ பெற்றுக்கொண்ட அந்த அவமானத்திற்கு பதிலாக உனக்கு இரு மடங்கு நன்மையை நான் தருகிறேன் என்கிறார் ஆண்டவர். நீ பெற்ற அவமதிப்புக்கு பதிலாக நீ மகிழ்ந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். உன் செல்வம் இரு மடங்காகும், உனக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தன் வார்த்தையிலே நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஆக நாம் என் நிலையிலும் அவமானம் பெற மாட்டோம். அவர் அவமானத்தை விரட்டிடுவார், கூணி குறுகிய நம் உள்ளத்தை உயர்த்திடுவார், நமக்கு நிலையான வாழ்வு கொடுப்பார் என்பதைத்தான் இந்த ஏசாயா இறைவாக்கினர் வழியாக நாம் இந்த நாளிலே அறிகிறோம். ஆகவே நற்கருணை ஆண்டவரில் நம்மையே ஒப்பு கொடுத்து, நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தந்தையே, இயேசுவே, அப்பா, இறைவா, நான் என் வாழ்வில் எத்தனை எத்தனை துன்பங்களைத்தான் கண்டேன், அவமானத்தில் நான் தன் குறுகி போனேன், எத்தனை பேர் என்னை அவமதித்தார்கள். ஆனால் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையால் உன் வார்த்தையை எடுத்து எம்பி உமக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற நிலையில என்னை நீ காத்து வழி நடத்துகிறே, இந்த அவமானத்தை எல்லாம் மாற்றி கொடுத்தீரே. இந்த நாளும் எனக்கு எவ்வளவு அருமையான ஒரு நாளாக அமைந்தது. உமக்கே கோடான கோடி நன்றி அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதியும் அப்பா. பிளவுபட்ட அந்த உறவுகளில் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையில் வளர, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டிட, புரிந்து கொள்ள உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் ஆவியாலும் எங்களை நிரப்பும் அப்பா. எங்களுக்கு மன வலிமையை தாரும் அப்பா. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.